இப்படியே டென்ஷன் ஆனீங்க இந்த ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விட்டுடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு ராமநாதன் எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு ஏத்திக்காதீங்க பாருங்க ரெண்டு மூணு நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துங்க இந்த மெடிசன்லாம் சாப்பிடுங்க யூ வில் பீ ஆல் ரைட் பட் ரிலாக்ஸா ஓகேயா நான் இந்த மெடிசன் வாங்கிக்கிறேன் சரி ப்ரோ 2 ஆர் 3 டேஸ் பொறுத்து மறுபடியும் ரிவ்யூக்கு வரேன் பட்டம ராமநாதன் பி கேர்ஃபுல் என்ன நீங்க வரமா வாங்க சொன்னா கேக்குறீங்களா இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனையே நீ வந்து வந்து சொன்னதனால தான் இதெல்லாம் சொன்னாலும் திட்றீங்க சொல்லாம இருந்தாலும் திட்றீங்க சரி நீங்க வாங்க வந்து ரெஸ்ட் எடுங்க வாங்க என்ன யார் முட்டாள் இந்த வீட்ல எல்லாரும் முட்டாள் தான் அம்மா உன் பேர் என்ன பாபு பாபு மிஸ்டர் பாபு ஐ வாண்ட் ஒன் கிளாரிஃபிகேஷன் உட்கார்ந்துட்டே பேசலாமே ஏன் நின்ன பேச்சு வராதா அதுக்கு இல்ல நீங்க உட்காருங்க நான் நின்னு பேசுறேன் குட் புரிச்சு கட் இல்ல பரவாயில்ல டேக் யுவர் சீட் Thank you. Shit. கேளு. பொரஷவாக்கம் இருக்கு இல்லையா? அங்க மில்லர்ஸ் ரோட்னு ஒரு ரோடு. மோச்சம் தியேட்டர் சாமி படலாம் கூட போடுவாங்களே. கேளுப்பா. அங்க இருந்து நேரா போனா முனியாண்டி விலாஸ்னு ஒரு ஹோட்டல். இல்லையே வெங்கடேஸ்வர பவன் ஆச்சே. இல்லப்பா முனியாண்டி விலாஸ் தான் நீ சரியா பாத்துக்க மாட்டே. அதுக்கு பக்கத்துல ஒரு மணி குண்டு இருக்கணும். ஆனா அத காணுமே. மணி குண்டா? ஆ. எங்க போச்சு தெரியலையா சரி அத விடு மண்ணடி ஜங்ஷன் இருக்கு இல்லையா அங்க இருந்து மூணாவது தெருவுல மொனை வீடு பரமசிவன் ஒரு ஃப்ரெண்ட் அவன நான் அடிக்கடி பார்க்க போவேன் அவனை பார்க்கலாம் போனேன் அந்த வீட்டையே காணோம் அவன் அடிக்கடி காணாம போயிடுவான் அந்த வீடு எங்க போச்சு ஒரா கூண்டு மாதிரி இருக்கும் இப்ப என்னடனா எட்டு அடுக்கு மாடிகை இருக்கு வீடு எங்க போச்சு நீங்க ஏன் மண்ணடிக்கலாம் போறீங்க அங்க தானே பா என் ஃப்ரெண்ட் இருக்கான் அந்த வீடு எங்க போச்சுன்னு அதுவும் உனக்கு தெரியலையா சரி விடு பா அந்த நியூ எலிஃபென்ட்ஸ்டன் தியேட்டர்னு ஒன்னு இருக்கு தெரியலையா நான் பா மவுண்ட் ரோட்ல நிறைய இங்கிலீஷ் பிக்சர்லாம் போடுவாங்களே நான் நிறைய இங்கிலீஷ் பிக்சர் பாப்பேன் ஒரு பிக்சர் பார்க்கலாம்னு போனேன் அந்த தியேட்டரியே காணோம் எங்கப்பா எங்க போச்சுன்னு நான் விசாரிக்கிறேன் டர்ன் லெஃப்ட் அண்ட் கோ ரைட் இஃப் யூ கோ ரைட் யூ வில் பீ லெஃப்ட் நா அங்கேயும் போன காணோம்
என்னடா இது இவனையும் காணோம் என்ன எல்லாமே காணாம போயிடுது ஏங்க நம்ம தனியா வந்துட்டோங்கிறதுக்காக உறவுகளை எல்லாம் விட்டு தள்ளி வந்துட்டோன்னு அர்த்தம் இல்லை என்ன உனக்கு உங்க அம்மா அப்பா போய் பார்க்கணுமா தாராளமா போய் பார்த்துட்டு வா ஆனா அவங்க அன்போட அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னு வாங்கிட்டு மட்டும் வந்துடாது நான் போய் பாக்குறத பத்தி பேசலைங்க நீங்க போங்க உங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு வாங்க மாட்டேன் கண்டிப்பா அவங்களை போய் பார்க்க மாட்டேன் அழுக்கு சட்டையும் அரப்பட்டனையும் அவங்க கிட்ட என்னால போய் நிக்க முடியாது எனக்குன்னு ஒரு ஏணி இருக்கு அதுல ஏறி நானும் ஒசரத்துக்கு போவேன் எங்க அப்பா ஒரு முதலாளி அவரை மாதிரி நானும் முதலாளியாகி காட்டுவேன் இது ஒரு வைராகியம் உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சதா கிடைச்சிருக்கு என் நிலைமையும் பார்த்து பரிதாபப்பட்டு ஒரு முதலாளி வேலை போட்டு கொடுத்துருக்காரு ஆனா எனக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாராம் எனக்கு சம்பளம் கொடுத்தா பாவமா அவர் கொடுக்குற துணியெல்லாம் எடுத்துட்டு போய் ரீட்டைல் ஷாப்ல கொடுக்கணும் அதுல வர லாபத்துல எனக்கு பங்கு தரணும்னு சொல்லியிருக்காரு துணியெல்லாம் எப்படி எடுத்துட்டு போவீங்க சைக்கிள்ல நம்ம தெருமுனையில இருக்கிற சைக்கிள் கடைக்காரர் கிட்ட சொல்லி வச்சிருக்கேன் அவரும் 250 ரூபாய் ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தரதா சொல்லியிருக்காரு கூட ஒரு கேரியர் பிக்ஸ் பண்ணி தராராம் மலதி என்னாச்சு தப்பு பண்ணிட்டேங்க வாழா வெட்டியா 6 வருஷமா வாழ்ந்தவ மீதி நாளையும் அப்படியேதான் வாழ்ந்திருக்கணும் அவங்க கூட வாழணும்னு ஆசைப்பட்டதுனாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம் என்ன மாலதி இது எனக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய நீயே சோர்ந்து போயிட்டா எப்படி விழற குழந்தைதான் எழுந்திருக்கும் வாழ்க்கையே அப்படிதான் விழுந்துதான் எழுந்திருக்கணும் கார்ல போயிட்டு இருந்தவங்கள சைக்கிள்ல போக வச்சுட்டேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நடந்து போகாம அட்லீஸ்ட் சைக்கிள் ஏதோ போறேனே அதை நினைச்சு சந்தோஷப்படு சைக்கிள் ஸ்கூட்டரா மாறி ஸ்கூட்டர் கார் ஆகிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல மலதி பரம்பரை வைராகியன்னு விட்டு போல உள்ள வாங்க மாமா நீ யார கூப்பிடுறதுக்கு அவன் என்ன நேரம் உள்ள போறான் மாமா தயவு செஞ்சு உள்ள வாங்க அவன் என்ன மதிக்கலையே அவ தான் உள்ள வாங்கன்றால வர வேண்டியது தானே வா உன் படி மிதிச்சு உறவு கொண்டாட வரல இந்த சில விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன் வெள்ளியனு பேசுறேன் இது பாருங்க புது இடம் இங்க நானும் மாலத்தையும் மான அவமானத்துக்கு பயந்து மரியாதையா வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க இப்படி வெள்ள நின்று கத்தி மானத்தை வாங்கிடாதீங்க அப்பா நான் உங்க வீட்டுக்கு வந்து உனக்கு அவமானமா இருக்குல்ல வெள்ள இருக்கும் போதே இந்த பேச்சு பேசுறிய உள்ள வந்தா என்ன பேச்சு பேசுவ மாமா உங்க மரியாதைக்கு எந்த குறவும் வராது உள்ள வாங்க பேச்ச வளர்க்க ஆசைப்படல போனா போது உள்ள வரேன் இந்த பாண்ட் பேப்பர்ல கழுத்து போடு பாண்ட் பேப்பர் இல்லையா நான் ஏன் கழுத்து போடணும் அப்பன் கஷ்டத்துல இருந்தா புள்ள தானே காப்பாத்தணும் அப்பாவுக்கா அப்பாவுக்கு என்ன கஷ்டம் கோடவுன் எரிஞ்சு போச்சு 30 லட்சம் லாஸ் அதான் இன்சூரன்ஸ் இருக்கு ரெனியூ பண்ணலையே 30 லட்சம் போச்சு உங்க அம்மா யாரோ ஜோசிக்காரன பார்த்தாங்களாம் இப்ப சேதம் ஆயிடுச்சு பொருள் என் புள்ள வர வீட்டை விட்டு போயிட்டானு ஏதாவது தெய்வ குத்தமானு தெய்வ குத்தம் இல்லையாம்மா மனுஷ குத்தமா வந்த மரமும் சரியில்லை அதான் குடும்பம் நாசமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டான் அவன் வார்த்தை அளந்து பேசுங்க உங்க இன்சம் தாங்க முடியாம தான் நாங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்தோம் அந்தம்மா விஷயத்த சொல்லிட்டு போனவன் இருக்க வேண்டியதானே நீங்க யார் ஏன் பொண்டாட்டி பத்தி நல்ல விளையாட பேச மாட்டேன்டா முத்தாடி பேச வேண்டாம் முத்தாடினா வீட்டுல இருக்க மாட்டாடா முச்சத்துல இருப்போம் யாரு வராங்க யாரு போறாங்க ஆட்டக்காரி ஓடி வந்துட்டா அவ பின்னாலேயே நீ ஆடிக்கிட்டே வந்துட்டியா நீ எல்லாம் ஒரு ஆம்பளை இவனா ஒரு வாங்க அடிடா அடி யாரு அடிக்கணுமா அவங்கள அடிக்காத எழுச்சவாய் நாங்க அடிச்சா இல்ல என்ன நல்லா அடி இந்த கணத்துல அடிடா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அடிக்க மாட்டேன் கொலையா பண்ணிடுவோம் என்ன இந்த விடுங்க யாருங்க நீங்க நீங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரா கோலுக்கு போயிட்டு வரீங்களா ஆமா நீங்களே நியாயம் சொல்லுங்க அண்ணன் இவன் வந்து எங்க சொந்த அண்ணன் பையன் நான் இவன் சொந்த சித்தப்பா ஏதோ மனஸ்தாபம் இந்த பொம்பளை பேச்சு கேட்டு என்ன போட்டு அடிக்கிறான் கொண்டுடுவேன்றான் எல்லாம் நல்லா இல்லைங்க ஆண்டவன் தான் முஞ்சை காப்பாத்தணும் என்ன தம்பி வயசுல பெரியவரை கை நீட்டி அடிக்கலாமா சார் இந்த நம்பாதீங்க சார் அடிக்கலாம் ஏங்க நீங்க எதுக்கு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க எப்படி வாங்க ஆமா என்கிட்ட பேசாதப்பா வீட்ல பிடிக்கல தயவுசெய்து கிட்ட பேசாதப்பா நியாயம் சொல்லுங்க இவன் எங்க அண்ணனோட புள்ள நல்லா தான் வளர்த்தோம் ஆளாக்கணும் படிக்க வச்சோம் புத்தி கட்டு போய் இந்த ஆட்டைக்காரி கூட ஓடி வந்தாங்க வருத்தமா இருக்காதா இது என் பொண்டாட்டி ஏதோ ஒப்பாட்டி வச்சு தம்பி பேசுறீங்க பொண்டாட்டியா வாழ வக்கு இல்லாதவங்க எல்லாம் ஒப்பாட்டி தான் கூப்பிடுவோம் விடுங்க 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 அடிக்கட்டும் அடிக்கட்டும் அண்ணன்
இவன அந்த தோள்ல போட்டு தாளாட்டி சீராட்டி வளர்த்ததுக்கு என்ன போட்டு நல்லா அடிக்கட்டானே இந்த காலத்து பசங்க நியாய நியாயமே தெரியாது நல்லது சொன்னா கேட்க மாட்டாங்க நீங்களே சொல்லுங்க அண்ணா இந்த பொம்பளை கூட பிறந்த ரெண்டு அண்ணனங்க சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட்டு குடும்பத்துல இருக்காங்க ஆனா இந்த பொண்ணு இவன் பையனை ஓடி வந்துச்சு அவங்க எல்லாம் குடும்ப நடத்த வந்திருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க இவன் குத்தைக்கு வந்தவதானே சுத்த கோ விடுபா தம்பி விடுடா 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 கொல்லடா தடுக்காதீங்க என்ன கொல்லட்டானே ஏங்க நீங்க உள்ள வாங்க அவர் நம்ம மானத்தை வாங்குறதுக்காகவே வந்திருக்காரு திட்ட போட்டு கேவலப்படுத்துறதுக்காகவே வந்திருக்காரு அவர்கிட்ட பேசினா நம்மள தான் அசிங்கம் நீங்க உள்ள வாங்க வாங்க உள்ள பாருங்க பாருங்க சொந்த புள்ளை எட்டத்து கிட்ட சண்டை உங்களை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தெரியுது தெய்வ பக்தி உள்ள ஒரு மாதிரி தெரியுது குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க அந்த வீட்ல இந்த சண்டாலிய சேர்க்காதீங்க என்ன நாகமா போயிடுவீங்க என்ன விட்டுங்க பாருங்க டேய் நாதமா போனாலும் நம்ம கோடிச்சு வர குடும்பம்டா அந்த கடுங்காரை விட்டு வாடா எவ்வளவு அழிச்சாலும் நீ சித்த போறது ஏத்துக்கிறேன்டா குடும்பம் சதிரிடும் சார் சார் ப்ளீஸ் சார் அந்தால் சொல்றல நம்பாதீங்க சார் இவ நல்ல பொண்ணு சார் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவ அந்த லூஸ் லூஸ் சார் கிறுக்கு தனமா ஏதோ ஏதோ உலறிட்டு போயிட்டு இருக்கான் தம்பி நீ சொல்றது எனக்கும் புரியுது எது உண்மை எது பொய்னு எனக்கும் தெரியும் ரொம்ப நன்றி சார் இருந்தாலும் வீட்டை காலி பண்ணுங்கப்பா சார் இனிமே அந்தாலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன் சார் தம்பி நாங்க இந்த வீட்ல கூட்டு குடும்பமா இருந்துட்டு இருக்கோம் உங்களை பார்த்து எங்க குடும்பத்தையும் குழப்பம் வந்துட கூடாது இல்லையா சார் நான் என்ன சொல்றேன்னா ப்ளீஸ் சார் தயவு செய்து வீட்டை காலி பண்ணுங்க சம்மந்திமா ஒரே குளிரா இருக்குல்ல ஆமா இன்னில இருந்து எனக்கு குளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டு கொடுத்துருங்க சரி என்ன முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறிய நீங்க அடிக்கடி சம்மந்தி சம்மந்தின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்கல பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏற்பட போற உறவு அதுதானே புது உறவு இல்ல அதை சொல்லி சொல்லி பாத்துக்கிட்டாதான் நினைப்பு இருக்கும் என் தம்பிக்கு மொத டிகாசன்ல திக்கா காப்பி போடுவீங்களே அப்படி ஒரு காப்பி எனக்கு போட்டு தர முடியுமா வெளியில இருங்க கொண்டு வந்து தரேன் நான் சூக்கா என்ன ஒதுக்க பாக்குறீங்க ஆனா நான் ஒதுங்க மாட்டேன் என்ன பாக்குறீங்க இந்த பார்வையெல்லாம் முன்னாடி இனிமே அப்படி பார்க்க கூடாது உங்களுக்கும் என் தம்பிக்கும் நடந்த கல்யாணம் நினைவு இருக்கா உங்க அப்பா எங்க அப்பாக்கு உதவி பண்ணாரு அப்புறம் நொடிச்சு ஒண்ணும் இல்லாம போயிட்டாரு அனாதையா நின்றுட்டு இருந்த உங்களை இனாமா கூட்டிட்டு வந்துட்டாரு எங்க அப்பா பழைய கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இருக்காது நேரம் இல்லைன்னாலும் நெசத்தை நினைவுபடுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு இல்ல இனாமா உங்களை கூட்டிட்டு வந்தாலும் ஊருக்கு முன்னால உங்க அப்பா மரியாதை கெட்டுற கூடாதுங்கிறதுக்காக 100 பவுன் நகை பட்டு புடவை என்ன பந்தல் என்ன ஊர் ஊட்டி அப்படி இல்ல எங்க அப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சாரு எதுக்கு அதெல்லாம் சொல்லி காட்டுறீங்க உங்க அப்பா நொடிச்சு போனாரு ஈஸ்வரியோட அப்பா ஓடி போயிட்டாக அன்னைக்கு நீங்க இருந்த நிலைமையிலதான் இன்னைக்கு ஈஸ்வரி இருக்கா அதனால உங்களுக்கு நடந்த கல்யாணத்தை விட ஒருபடி தூக்கலாவே ஈஸ்வரி கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றேன் முதல்ல ஆண்டி மடம் கட்டுட்டோம் அப்புறம் பாப்போம் சுண்ணாம்பு அடிக்கலாமா டிஸ்டம்பர் அடிக்கலாமா சரி சரி உங்களோட எனக்கு என்ன பேச்சு நான் என் தம்பி கிட்ட பேசிக்கிறேன் பேச்சு வாக்குல காப்பிய மறந்துடாதீய திக்கா மொதல் டிகாசன் இங்கதான் இருக்கேன் நல்லா இருக்கியா
ना अंगे इरुक्कने पाक्क वंदेन उल्ल इरुक्कल्ल एन्नप्पा ओण्णुमे पेस माट्टेंगिर हाय தாத்தா हाय குட்டி பொண்ணே எப்படி இருக்க நல்லா இருக்கேன் அம்மா எங்க வீட்டுக்கு ஏன் நீங்க வரது இல்ல நான் தான் வரல நீ யாவது ஒரு தடவை அங்க வந்து இந்த தாத்தா பாத்துறலாம்ல எங்க வருது ஸ்கூல் டியூஷன் டைம் சரியா இருக்கு எங்க தாத்தா ஒரு முத்தம் கொடு ஏ எங்க போற படிக்கிறதுக்கு போறேன் நல்லா படிக்கணும் சரி தாத்தா என்ன சம்பந்தி எப்படி இருக்கீங்க இருக்கும் உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் பாத்துட்டு போலாம்னு வந்தேன் நல்லது அண்ணி மேல இருக்கா வள்ளியம்மா காபி குடி அப்புறம் ஏதாவது ஃபோன் வந்ததனா செல்ஃப் வேணாம் ஈவினிங் ஃபோன் பண்ணு சார் சரி என்ன பாபு எப்படி இருக்க நல்லா இருக்கியா என்ன முரளி பிசினஸ்ல எப்படி நடக்குது நல்லா நடக்குது சித்ரா குழந்தை எல்லாம் சௌக்கியம் தானே நல்லா இருக்காங்க அன்னி ரூம்ல இருக்காங்க நல்லா இருக்கேம்மா வாங்கப்பா உட்காருங்க பரவாயில்லம்மா ஏம்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க இந்த வீடு ஒரு மாதிரியா தரமா இருக்கு உன்ன பார்த்துட்டு போகணும்னு தான் வந்தேன் ஆனா இப்ப உங்கிட்ட பேசிட்டு போகலாம்னு தோணுதுமா சொல்லுங்கப்பா நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தப்ப அந்த சின்ன குழந்தை மட்டும் தான் என்கிட்ட இயற்கையா பேசிச்சு மத்தபடி வாட்ச்மேன்ல இருந்த எல்லாரும் ஏதோ செயற்கையா அரை வார்த்தை முக்கா வார்த்தை பேசிட்டு போயிட்டாங்க ஏம்மா இல்லையே எல்லாரும் சாதாரணமா தான இருக்காங்க நீங்களா ஏதோ காரணத்தை தேடுறீங்கப்பா இல்லம்மா உன் மேல இருக்கிற கோபத்தை என்கிட்ட காட்டிருக்கலாம் இல்லையா இது உன் வீட்டு விஷயம் என்ன ஏதுன்னு கேக்குறது அவ்வளவு நாகரிகம் இல்ல இப்படி உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கவங்க அடுத்த தடவை நான் வரும்போது என்கிட்ட சந்தோஷமா பேசணும் சிரிச்சிட்டு இருக்கணும் அதுக்கு தாந்த மாதிரி நீ பண்ணணும் நீ பண்ணிடுவ ஏன்னா நீ புத்திசாலி ஏன் பொண்ணாச்சே நான் வரேம்மா என்னன்னு அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க காபி சாப்பிடுங்க பரவாயில்லம்மா என்ன பரவாயில்லை அங்கிள் நீங்க நீ சாப்பிட்டு போறீங்க எது உபச்சாரத்துக்கு சொல்ற வார்த்தை எது ஒப்புக்கு சொல்ற வார்த்தைன்னு எனக்கு தெரியும் விருந்து வைக்கிற சூழ்நிலையில நீங்களும் இல்ல இருந்து சாப்பிடுற நிலமேல நானும் இல்ல எல்லாம் சரியாயிடும்